உலகத்தில் எல்லா மொழிவழி தேசிய இனங்களையும் போல பெருமையோடு உயர்ந்து சிறந்து நம்ம வாழணும்னா நம்ம இந்த நிலத்தை ஆளணும். நாம் ஆளும்போது ஏழைக்கு ஒரு கல்வி, பணக்காரனுக்கு ஒரு கல்வி இல்ல, பாகுபாடு இல்லாது தனியார் பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளில் நம் தம்பி தங்கைகளை படிக்க வைத்தால் தான் என்ற நிலை மாறி அரசு பள்ளி கல்லூரிகளில் ஆக சிறந்த கல்வியை கொடுத்து இலவசமாக கொடுத்து 1 ரூபாய் கட்டணம் இல்லாமல் கொடுத்து 1வகுப்பு முதல் உயர்கல்வி ஆராய்ச்சி கல்வி வரை என் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன். நல்லா கவனிச்சுக்க. நீயே சொல்ற அண்ணன் ஜிஎஸ்கேன்னு ஒரு கிரிக்கெட் அணி இருக்குன்னு ஐபிஎல்ல ஒருத்தம் கூட தமிழன் இல்லைன்னு 11 பேரும் தமிழன். உங்க அண்ணன் வந்து ஆடுவான். எங்க போனாலும் பிரச்சனைகளை கேட்டு கேட்டு அண்ணனுக்கு மண்டை சூடாய் போச்சுடா. இத்தினேந்து மூளை நிறைய வேலை. இங்க பாக்க சொல்ல அண்ணன் இப்ப பாக்குறேன், தேர்தல்ல நீ ஒரு தடவை விவசாய பாரு. ஆமா நீ இங்க பாரு, புரட்சினா இது பெரியதுன்னு நினைக்காத. நீ புரட்சி அல்லண்டா, நீ பகத்சிங், நீ ராஜகுரு, நீ சுகதேவ், நீ சுபாஷ் சந்திர போஸ், ஒவ்வொருத்தனும் வீரன். நீ ஏன் நீ நீ வந்து இங்கே ஒரு மாபெரும் வீரன். நீ உனக்கு சோழ் வருதா? நீ நம்ம பாட்டன் புளித்தவன ஒரு தடவை நினைச்சு பார்த்துக்க. மருதவன் அலர்முத்து போன பாரு, சுந்தரலிங்கன்ற பாரு, சுந்தரலிங்கம் அப்படிங்கிற சொல்ல நீ பாக்குற. நீ அப்படி வெள்ளையத்தவன ஒரு தடவை நினைச்சு பாரு, அப்படி பெருமையாயிரா. நாங்கெல்லாம் டே போடா போடா. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.